Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சாந்தோம் சென்னை மான்போர்ட் அரங்கில் நடைபெற்ற கராத்தே நிகழ்ச்சியில் 84 வயதான செட்டிபாபு 84 கோடுகளை உடைத்து சாதனையை நிகழ்த்தினார். மேலும் டொயோட்டோ காரினை தள்ளி சாதனை புரிந்தார். 78 வயதில் தனது கராத்தே பயிற்சியை தொடங்கிய செம்பை செட்டிபாபு மூத்தவர்கள் பிரிவில் 2 மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் வென்றுள்ளார் மற்றும் தனது பிளாக் பெல்ட் பயிற்சிக்காக தொடர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்து வருகிறார். நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ரேவா வெங்கடேசன் கலந்து கொண்டார். இதுகுறித்து செட்டிபாபு அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது, எனக்கு தற்போது 84 வயது ஆகிறது. 6 வருடங்களுக்கு முன்பு கராத்தே கற்றுக்கொள்ள தொடங்கினேன். நான் இந்த சாதனையை செய்தல் மூலம் என்னை விட வயதில் சிறியவர்கள் இந்த சாதனைகளை படைக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன். என்னுடைய 79 வயதில் கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய உடல் நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கராத்தே கற்றுக்கொண்டேன் என்று அவர் தெரிவித்தார். ஈவன் பண்ணோட பர்பஸ் என்னன்னா, எல்லா வயசுலையும் உங்களால் கராத்தே கற்றுக்க முடியும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது கராத்தே வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ 84 வயசோ 86 வயசோ 90 வயசோ அது ரிட்டையர்ட் ஆகிற வயசு இல்லை, அப்போ கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 86 வயசு வரையும் அச்சீவ் பண்ணுறது வெயிட் பண்ணணும் கிடையாதுங்க, உங்களால் சின்ன வயசுல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 நான் பண்ண சாதனையை 12 வருஷங்கள் ட்ரெயின் பண்ணி 24 வயசாக இருக்கும்போது மாஸ்டர் பிரதீபா பண்ணாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, சின்ன வயசுலேயே பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ 5 வயசு 6 வயசில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்க தான் அடுத்த அச்சீவர்ஸாக இருக்காங்க. ஸோ கராத்தே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துரும், டிசிப்ளினும் கொடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு 84 வயசு ஆகுது. நான் இந்த கராத்தேல சேர்ந்து 6 வருஷம் ஆகுது. நண்படி இதனுடைய முக்கிய காரணம்னா, இதனுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் எப்படி இருக்கார்களோ அது போல தான் அவர்களுடைய கற்பும் மாணவர்கள். அதான் கற்பித்தல் கற்றல், இது ரெண்டும் முக்கியமானது. அது கற்பித்தல் எப்படி இருக்கிறதோ, எவ்வளோ வீரமாக இருக்கிறதோ, எவ்வளோ தீர செயலாக இருக்கிறதோ, அதை விட்டு தான் மாணவர்கள் இருப்பார்கள். அந்த வரிசையில் நான் இருக்கின்றேன். இதை செய்ததற்கு என்னுடைய இந்த சாதனையை என் போன்றவர்கள் முயற்சியை அவர்கள் முந்தலாம் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டாக விளங்க விரும்புகிறேன். இந்த சாதனையை நான் செய்ததற்கு என்னுடைய குருவாக இருக்கும் ஆல் இண்டியா ஜின் இஷுன் கராத்தே அசோசியேஷன் அதற்கு என்னுடைய இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன். கராத்தே பற்றும்னா ஒரு சிறிய தொழில் பணி கொண்டிருந்தேன், அதாவது பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 29 வயதில் என்னுடைய கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மற்ற இதுவாக பார்க்கும்போது இது என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இதனை செய்தேன். இது வந்து எனக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது, நல்ல உணர்ச்சியை கொடுக்கிறது, வீரத்தின் உணர்ச்சி. உணவில் காலையில் 4 இட்லி, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்றதில்லை. மத்தியானம் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் காய்கறிகள், ஈவினிங்கில் ஒரு கப் டீ, அதோடு 7 மணிக்கு 3 இட்லியோ அல்ல 3 தோசையோ. மற்றபடி வீணாக அதிகமாக வெளியில் வாங்கி எதுவும் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் எது செய்கிறாலோ அது மட்டும் சாப்பிடுகிறேன். அதுதான் என்னுடைய உணவு கட்டுப்பாடு. நான் என்னுடைய 40வது வயதுலேயே மாமிசம் உண்பதை தவிர்த்தேன். அதேபடி இரவில் டிபன் உட்கொள்வதை ஏற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஒரு உற்சாகத்தையும் உடல் வலிமையும், உடல் ஒல்லியாக இருந்தாலும் உடல் உறுதியாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் செய்யும் கராத்தே பயிற்சியும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும்.